இப்போ உங்க வீட்ல ஏதாவது இன்ஸ்ட்ரூமென்ட் டேமேஜ் ஆயிடுச்சு அதை ரிப்பேர் பண்ண வரவங்க அந்த இன்ஸ்ட்ரூமென்ட் சரி பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்ககிட்ட என்ன கேட்பாங்க? ஆப்வியஸா காசு தான். ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதையில வர டெஃப் கோஸ்ட் அப்படின்ற பேய் இன்ஸ்ட்ரூமென்ட் சரி பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்க உடம்புல இருந்து ஏதாவது ஒரு பார்ட்டை வெட்டி அது பேக்ல வச்சு எடுத்துட்டு போயிருமா? டெஃப் கோஸ்ட். கிழிஞ்ச சட்டையோட ஒரு தோல்ல மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சரி பண்ணுறதுக்கான டூல்ஸும் இன்னொரு தோல்ல மக்கள் உடம்புலேருந்து வெட்டப்பட்ட கை கால்லாம் வச்சுக்கிட்டு கான்செப்டினான்னு சொல்லப்படுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கழுத்தில் மாட்டிட்டு வர இந்த கோஸ்ட்டை டெஃப் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெர்மனியோட புவர் ஸ்டேட்னு சொல்லப்படுற புந்தஸ்லாந்தில் இந்த கோஸ்ட் வரும்போது அது கழுத்தில் மாட்டிருக்க கான்செப்டினால் உள்ள மூணே கீயை யூஸ் பண்ணி ஒரு டியூன் வாசிச்சுக்கிட்டு விசில் பண்ணிக்கிட்டே வருமா? என்னதான் இந்த டெஃப் கோஸ்ட்டை யாருமே நேரில் பார்க்கல அப்படின்னாலும் அந்த ஊர் மக்கள் டெஃப் கோஸ்ட்டை பற்றி பேசினாலே மிரண்டுருவாங்களாம். டெஃப் கோஸ்ட் மக்களோட வீட்டு கதவை தட்டி இஸ் தேர் எனி இன்ஸ்ட்ருமெண்ட் தட் ஐ கேன் ரிப்பேர் அப்படின்னு கேட்குமா? ஆக்சுவலாக அப்போ நீங்கள் கதவை திறக்கலன்னா டெஃப் கோஸ்ட் அதோட அமானுஷ்ய சக்தியை யூஸ் பண்ணி கதவை உடச்சி உள்ளே வந்து உங்களை கொண்டுருமா? இதனாலேயே டெஃப் கோஸ்ட் கதவை நாக் பண்ணும்போது கண்டிப்பா திறந்துடணும் அப்படின்னு நம்பப்படுது. கதவை திறந்ததுக்கு அப்புறமேட்டு உங்க வீட்டில் எந்த ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே டேமேஜ் ஆகாம இருந்தா அந்த டெஃப் கோஸ்ட் திரும்பி போயிருமா? ஆனா இதுல ஒரு ட்விஸ்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா டெஃப் கோஸ்ட் வரத்துக்கு முந்தின நாள் நைட்டே வந்து உங்க வீட்டில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கீஸை டேமேஜ் பண்ணி விட்டுட்டு போயிருமா? அடுத்த நாள் டெஃப் கோஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை சரி பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்க உடம்புல இருந்து ஏதாவது ஒரு பாட்டை கேட்டு அதை வெட்டி ஒரு பேக்ல வச்சுட்டு மறைஞ்சிருமா? இது உங்க உடம்புல இருந்து ஏதாவது பாட்டை கேட்கும் போது நீங்க பயந்து தரமாட்டேன்னு சொன்னாலோ இல்லை கத்துனாலோ டெஃப் கோஸ்ட் அந்த இடத்துல உங்களை கொண்டு நம்பப்படுது. புந்தஸ்லாந்தில் இருக்க நம்ம கதையோட புரோட்டகனிஸ்ட் பேரு ஸ்டீவன். இவனுக்கு 15 வயசு. ஸ்டீவனோட சின்ன வயசுல இவங்க அம்மா இறந்து போயிடுறதுனால இவங்க அப்பாவோட ஒரு 2BHKல வாழ்ந்துட்டு வரான். ஸ்டீவன் அவனோட 7வது வயசுல இருந்து ஒரு கிட்டாரை கத்துக்கிட்டு அது மாஸ்டரும் பண்றான். இவரோட 14வது பர்த்டேக்கு வந்த ஒரு பியானிஸ்ட் வாஸ்டர் ஒரு பீத்தோவன் மியூசிக்கை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இவங்க அப்பாவை டார்ச்சர் பண்ணி ஒரு ஸ்பினட் பியானோ வாங்கி அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். எப்போவாவது இந்த பையனோட பியானோ ரிப்பேர் ஆகிட்டா அவனுக்கு முதல்ல ஞாபகம் வருது இந்த டெஃப் கோஸ்ட் பற்றி தான். ஆக்சுவலாக டெஃப் கோஸ்ட் பற்றின கதைகள் இந்த பையனை ரொம்பவே பயமுறுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே சுற்றி உள்ளவங்க டெஃப் கோஸ்ட் பற்றி பேசுறதுனால இதோட உண்மைத்தன்மையை அறிஞ்சுக்கணும்னு இவன் முயற்சி பண்ணுறான். அப்போ தான் இவன் ஊரில் இருக்கிற 85 வயசு தாத்தா பற்றி இவனுக்கு தெரிய வருது. ஆக்சுவலாக அந்த தாத்தா டெஃப் கோஸ்ட் வாழ்ந்த பீரியடில் வாழ்ந்ததாகவும் அண்ட் அவருக்கு மட்டும்தான் டெஃப் கோஸ்ட் பற்றின உண்மையான கதை தெரியும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அவரோட வீடு இவன் வீட்டிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால அவரை பார்க்குற முயற்சியை இவன் கைவிட்டுறான். ஸ்டீவனோட அப்பா ஸ்டீவனுக்கு சொன்ன கதைகளில் இந்த டெஃப் கோஸ்ட் அதோட பாஸ்டில் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிப்பேர் பண்ண ஷாப் வச்சிருந்ததா சொல்கிறாரு. அண்ட் இதனால இவரை எல்லாருமே மிஸ்டர் ரிப்பேர்னு கூப்பிடுவாங்களாம். செகண்ட் வேர்ல்டு வாரோட முடிவில் ஜெர்மனிக்கு ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சினால அங்கே இருக்கிற மக்கள் அவங்களோட அத்தியாவசிய தேவையை கூட பூர்த்தி பண்ணிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. அண்ட் இதனால அவங்களோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யாரும் சரி பண்ணிக்கிறதுக்கு வரல. இதன் காரணமாக மிஸ்டர் ரிப்பேர் அவரோட கடையை வித்துட்டு அதில் வந்து காசை வச்சு இவரோட கடன்லாம் அடைச்சிட்டு ஒரு கான்செர்ட்டினா வாங்கி ரோடில் வாசிச்சு காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதை பார்த்து பொறாமப்படுற ஒரு பிச்சைக்காரன் ஒரு நாள் மிஸ்டர் ரிப்பேர் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த கான்செப்டினா எடுத்து அவர் மண்டையில் அடிச்சிடுறாரு. இதனால அந்த கான்செப்டினால 3 கீ வேலை செய்யாம போயிருது. அதோட நிப்பாட்டாம மிஸ்டர் ரிப்பேரோட காசெல்லாம் சுருட்டிட்டு அந்த பிச்சைக்காரன் ஓடிடுறான். இதுக்கப்புறம் இந்த அதிர்ச்சியில மிஸ்டர் ரிப்பேருக்கு காது கேட்காம போயிருது. கொஞ்ச நாள்லயே ஏழ்மையின் காரணமா அவர் இறந்தும் போயிடுறாரு. இதுக்கப்புறம் அவர் ஒரு பழிவாங்கிற நோக்கத்தோட ஆவியா மாறி இந்த வீதியில சுத்தி வரதா சொல்லப்படுது. ஆரம்பத்தில் இந்த கதையெல்லாம் ஸ்டீவன் நம்பாமல் இருந்திருக்கான். ஆனால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை உண்மைன்னு சொல்கிறதுனால போக போக இவனும் இந்த கதைகள்லாம் நம்ப ஆரம்பிச்சிருக்கான். ஸ்டீவனும் அவங்க அப்பாவும் சேர்ந்து இருக்கிற டைம் ரொம்ப கம்மி. ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 30 நிமிஷம் தான் அவங்க சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுவும் இவங்க 2 பேர் சாப்பிடும்போது. ஸ்டீவன் வாங்கின பியானோவை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கான். நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்து இவனோட கிட்டார் நாலேஜை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பியானோவை மாஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே மொபைலை எடுத்துட்டு யூடியூப் வீடியோஸ் பார்த்து பியானோ ப்ராக்டிஸ் பண்ண உட்காந்துருவான். அண்ட் இவன் டின்னர் சாப்பிட்ற வரைக்கும் அந்த இடத்த விட்டு எழுந்திரிக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுவான். நம்மளுக்கே தெரியும் ஜெர்மனியில் பியர் ரொம்ப ஃபேமஸ்னு. அது மட்டும் இல்லாமல் ஜெர்மன் பீப்புளை பொறுத்த வரைக்கும் பியர் கன்சியூம் பண்ணுறது ஒரு காமனான விஷயம். ஒரு நாள் ஸ்டீவன் அவன் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போகும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனை குடிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் டைமாக ஸ்டீவன் பியர் கன்சியூம் பண்ணுறான். இதில் ஹை ஆகி இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அமைதியாக வீட்டுக்கு போய் அவன் ரூமில் போய் படுத்து தூங்கிடுறான். இவன் தூங்கினதுக்கு அப்புறமேட்டு சரியாக 11 மணிக்கு இவன் பியானோவை யாரோ வாசிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. இவன் முடிச்சு பார்த்துட்டு இவங்க அப்பா தான் இவங்க பியானோவை ஏதோ நோண்டிக்கிட்டு இருக்காருன்னு நினச்சிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவன் ஆல்ரெடி குடிச்சிருந்ததுனால ஏஞ்சி போகிறதுக்கு சோம்பேறி பட்டுட்டு படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில இவ ஏஞ்சி போய் இவங்க அப்பா கிட்ட நைட்டு 11 மணிக்கு ஏன் நீங்க பியானோவை நோண்டிங்கன்னு சொல்லி கேட்கறதுக்காக போறான். ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா 11 மணிக்கு நீ என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி ஸ்டீவனை கத்திருக்காரு. இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிறான். ஸ்டீவன் அவங்க அப்பாவை பயமுறுத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணி, ஆமா நான் தான் வாசிச்சேன், இது இனிமே நடக்காது அப்படின்னு சொல்லி மலிப்பேறான். ஸ்டீவனுக்கு அன்னைக்கு ஹேங் ஓவரா இருந்ததுனால அவன் ஸ்கூலை பங்க் பண்ணிடுறான். அது மட்டும் இல்லாம நாளைக்கு அதாவது சாட்டர்டே அவங்க அப்பா பெர்லினுக்கு ஒரு வேலை விஷயமா 1 வாரம் போறதுனால அவரோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஹெல்ப் பண்றான். அண்ட் இதுக்கப்புறம் இவன் பியானோ பிராக்டிஸ் பண்ணலான்ட்டு இவன் இடத்துல வந்து உட்காரும் போது தான் இவன் பியானோல 3 கீ ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத நோட் பண்றான். கொஞ்ச நேரம் ஸ்டீவன் இந்த பியானோவை அவனே சரி பண்ண ட்ரை பண்றான். ஆனா அது முடியாம போறதுனால அப்செட் ஆகிறான். ஆக்சுவலா ஸ்டீவன் வச்சிருந்தது ஒரு ஸ்பினட் பியானோ. இந்த ஸ்பினட் பியானோ ரொம்ப பெருசா இருக்கிறதுனால இதை டிரான்ஸ்போர்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால ஒரு ரிப்பேர் ஷாப்புக்கு கால் பண்ணி இவன் பியானோ டேமேஜா இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரிப்பேர் ஷாப்ல இருந்து 2 பேர் வராங்க. அவங்க ஸ்டீவனோட பியானோவை சரி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஸ்டீவன் அவங்க கிட்ட என் பியானோ எப்படி டேமேஜ் ஆச்சு அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவங்க ஜென்ரலாவே ஸ்பினட் பியானோ வந்து இவ்வளவு ஈஸியா டேமேஜ் ஆகாது, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் எங்களுக்கு வந்ததே இல்லை, எங்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த பதில் ஸ்டீவனை இன்னும் பயமுறுத்தி இருக்கு. அடுத்த நாள் அதாவது சாட்டர்டே ஸ்டீவனோட அப்பா ஊருக்கு போனதுக்கு அப்புறமேட்டு ஸ்டீவன் இவன் பியானோ ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு பெட்டுக்கு போயிடுறான். அன்னைக்கு நைட்டு சரியா 11 மணிக்கு திருப்பி இவன் பியானோல இருந்து மியூசிக் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த தடவை அந்த டியூனை அவன் மைண்ட்ல ரீகால் பண்ணிக்கிட்டே பெட்லேருந்து ஏஞ்சி போக பயந்துக்கிட்டு நைட்டு ஃபுல்லா முழிச்சு அவன் பெட்ல உட்காந்துருக்கான். அடுத்த நாள் காலையில சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறமேட்டு சுமார் 5 மணி போல அந்த சவுண்ட் நின்றுது. அண்ட் 6 மணிக்கு ஸ்டீவன் பியானோ பக்கத்துல போய் நைட்டு கேட்ட அந்த டியூனை ரீகால் பண்ணி பார்க்கறான். அப்போ அந்த டியூன் வெறும் 3 நோட்ல வாசிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறான். அந்த 3 நோட்டை இவன் பியானோல வாசிக்க ட்ரை பண்ணும்போது அந்த 3 கீஸும் டேமேஜ் ஆயிருக்கிறத பார்த்து ஷாக் ஆகிறான். ஸ்டீவனோட பியானோ தொடர்ந்து 2 தடவை டேமேஜ் ஆகிறத பார்த்துட்டு இதெல்லாம் இந்த டெஃப் கோஸ்டோட வேலையா இருக்குமோன்னு சொல்லி அவன் பயப்படுறான். இதனால டெஃப் கோஸ்ட பத்தி நல்லா தெரிஞ்ச அந்த 85 வயசு தாத்தாவோட வீட்டுக்கு ஒரு பஸ்ல போறான். இதுக்கப்புறம் அந்த தாத்தாட்ட போயிட்டு இவனோட பிரச்சனையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். அதுக்கு அவரு, நல்ல வேலை நீ உன் பியானோ வந்து அன்னைக்கே சரி பண்ணிட்ட, அப்படி இல்லைன்னா அடுத்த நாள் டெஃப் கோஸ்ட் உன்னோட வீட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்றதை கேட்டு ஷாக் ஆகிறான். அந்த தாத்தா சொன்னதுலேயே முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கோஸ்டுக்கு டெஃப் கோஸ்ட்னு பேர் வரதுக்கு காரணம் அதோட பாஸ்ட்ல காது கேட்காம போனது கிடையாது. இன்ஸ்டன்ட் உங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை டேமேஜ் பண்ணும்போது அது DEF அதாவது ரீகம அப்படின்ற இந்த 3 நோட்டை மட்டும் தான் டேமேஜ் பண்ணுமா, அதனாலதான் இதுக்கு டெஃப் கோஸ்ட்னு பேர் வந்துச்சுன்னு அந்த தாத்தா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஸ்டீவன் அதுக்கு எந்த ஓட ஆரம்பிச்சிடறான். ஸ்டீவன் அவன் வீட்டுக்கு போற டைம் ஃபுல்லா இவன் வீட்டுல பியானோல டேமேஜா இருக்க அந்த 3 நோட் DEF அதாவது ரீகமாவா இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சுக்கிட்டே ஓடி போய் அவன் வீட்டுல உட்காரான். அப்போ அவன் பியானோல டேமேஜா இருக்க அந்த 3 நோட்டும் DEF அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணி வரைஞ்சு போறான். இந்த 3 நோட்டையும் உடனே சரி பண்ணிட்டா நைட்டு டெஃப் கோஸ்ட் வந்தாலும் வீட்டில் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அது திரும்பி போயிரும்னு யோசிச்சு அந்த ரிப்பேர் ஷாப்புக்கு கால் பண்ணுறான். ஆனால் நாட் ரீச்சபிள் இருக்கு. உடனே யூடியூப் வீடியோ பார்த்து அந்த 3 நோட்டையும் இவனே சரி பண்ணிடுறான். இந்த பியானோல இருக்க இந்த 3 நோட்டை சரி பண்றதுக்கு மணி 9 ஆயிருது. உடனே வேகமாக சாப்பிட்டுட்டு 10 மணிக்கே இவன் ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிறான். கரெக்டா 11 மணிக்கு யாரோ இவன் கதவை நாக் பண்ற சத்தம் கேட்குது. உடனே அது யாருன்னு இவன் நோட்டீஸ் பண்ணும்போது வெளியில இருந்து இவன் நேத்து பியானோல கேட்ட டியூனும் ஒரு விசில் சவுண்டும் கேட்குது. இதெல்லாம் வச்சு அந்த டெஃப் கோஸ்டா தான் இருக்குன்னு சொல்லி பயந்துகிட்டே அந்த கதவை திறக்கிறதுக்காக இவன் பொறுமையா நடந்து போறான். டெஃப் கோஸ்ட் கதவை தட்டியும் ஸ்டீவன் கதவை திறக்கலனா அந்த பேய் அதோடைய அமானுஷ சக்தியை வச்சு ஸ்டீவனை கொன்றுன்ற பயத்தினால கதவை திறக்கலான்னு முடிவு பண்ணிடுறான். ஆனா அதுக்கு முன்னாடி இவன் பியானோல இருக்கிற எல்லா கீஸும் ஒர்க் ஆகுதான்னு ஒரு தடவை செக் பண்றான். லக்கிலி எல்லா கீஸும் ஒர்க் ஆயிருக்கு. ஸ்டீவனோட பியானோல எந்த டேமேஜும் இல்லைங்கிறதுனால அந்த கோஸ்ட் திருப்பி போயிடும் அப்படின்ற நம்பிக்கையில ஸ்டீவன் கதவை திறக்கிறான். அப்போதான் இத்தனை வருஷமா அந்த ஊர் மக்கள் பார்த்து பயந்துகிட்டு இருந்த அந்த டெஃப் கோஸ்ட்டை நேர்ல பாக்குறான். கொஞ்ச நேரத்துல அந்த கோஸ்ட் இஸ் தேர் எனிதிங் தட் ஐ கேன் ரிப்பேர் அப்படின்னு கேக்குது. அதுக்கு இவன் நோ அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறமேட்டு அந்த கோஸ்ட் ஒரு இடத்துல கையை காட்டி வாட் அபவுட் தட் இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல பிளாட் பாயிண்ட் ஒரிஜினல்ஸ் நீங்க பாத்துருப்பீங்க. அப்படின்னா இந்த கதை எங்கேயுமே நடக்கல, இதை நாங்களே எழுதி உங்களுக்கு நரேட் பண்ணியிருக்கோம். நாங்கள் எங்களோட எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி எங்களுக்கு இந்த பேய் பிசாசு மேல நம்பிக்கை கிடையாது. பட் இருந்தாலும் ஹாரர் ஸ்டோரிஸை எழுதுறதுக்கும் நரேட் பண்றதுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனால இதை பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எங்களோட மித்த வீடியோஸ்க்கு நீங்க கொடுத்த சப்போர்ட்டை பிளாட் பாயிண்ட் ஒரிஜினல்ஸ்க்கு, அதாவது நாங்களே எழுதி நரேட் பண்ற இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறோம். உங்களோட இன்ஸ்டாகிராம், ஸ்பாட்டிஃபை, டிஸ்கார்டோட ஹேண்டில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. பிளாட் பாயிண்ட் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கங்க.